தோழர் வணக்கம். தோழர், உங்களோட வாசிப்பு அனுபவங்களை பற்றி சொல்லுங்க. மகிழ்ச்சி. சென்னை புத்தக கண்காட்சியில் இப்படி ஒரு நேர்காணலுக்கான ஒரு வாய்ப்பு. நிறைய சமீபத்தில் நான் வந்து எல்லா இடத்துக்கும் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு புத்தகம் அப்படிங்கிறது இன்னும் சில நாட்களில் தேசப்பிதா மகாத்மா காந்தி படுகொலை செய்யப்பட்ட அவருடைய நினைவு நாள் வருகிறது. அந்த தேசப்பிதா மகாத்மா காந்தியுடைய படுகொலை பற்றிய புத்தகங்களை நான் எல்லாருக்குமே ரெஃபர் பண்ணுறது உண்டு. அதில் ரொம்ப எளிமையாக சிறியதாக வந்திருக்கக்கூடிய புத்தகம் அப்படிங்கிறது பேராசிரியர் அருணன் எழுதிய, ஆமாம், கோட்சேவின் குருமார்கள். அந்த கொலை ஏன் நடந்தது, அதற்கு பின்னால் நடந்த சதி என்ன அப்படிங்கிறத பற்றி. இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு மிகப்பெரிய தேசபக்தி இயக்கம் போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தும் போது, அந்த கொலைக்கு பின்னால ஆர்எஸ்எஸ் சாவர்கர் உள்ளிட்டவர்கள் என்னென்ன விதங்களில் பங்கெடுத்தார்கள், பங்காற்றினார்கள் அப்படிங்கிறத தரவுகளோடு எழுதியிருப்பார். நீங்கள் குறிப்பாக தேசப்பிதா மகாத்மா காந்தியுடைய படுகொலைக்கு பிறகு ஆர்எஸ்எஸ் தடை செய்யப்படுகிறது. இன்னைக்கு இவங்க 900 கோடி ரூபாய்க்கு செலவைத்திருக்கக்கூடிய சர்தார் வல்லபாய் பட்டேல் ஒரு கடிதம் எழுதுகிறார். சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு ஒரு கடிதம் எழுதப்படுகிறது ஆர்எஸ்எஸ் தலைவரிடமிருந்து, இரண்டாவது தலைவர், அவங்க குருஜிம்பாங்க. அந்த குருஜி ஒரு கடிதம் எழுதுகிறார், அதில் ஆர்எஸ்எஸ் தடையை நீக்க சொல்லி கேட்கிறார். அப்போ பட்டேல் எழுதுகிறார், எப்படி தடை நீக்க முடியும், தேசப்பிதா மகாத்மா காந்தி படுகொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து ஆர்எஸ்எஸ் காரர்கள் இனிப்புகளை வழங்கி பட்டாசு வெடிச்சு கொண்டாடி இருக்கிறீங்க, இதெல்லாம் கடிதமாக ஆவணங்களாக இருக்கக்கூடிய ஒன்று. ஆனால் இன்றைக்கி வந்து மீடியாக்களில் வந்து இல்லை, அதற்கும் எங்களுக்கும் தொடர்பு இல்லை என்று பேசக்கூடிய நிகழ்வுகள். நான் இன்றைய இளம் தலைமுறையினர் சொல்லக்கூடிய ஒன்று தான், வாட்ஸ்அப்பில் வருவதை வரலாறாக நம்பாதீங்க, வாசியுங்கள், வாசிப்பு மட்டும்தான் உண்மையான வரலாற்றை உங்ககிட்ட வந்து கொண்டு சேர்ப்போம். இப்போ நான் இந்த அரங்கில் வாங்கியிருக்கக்கூடிய புத்தகமும் அதே தான், இங்கே மகாத்மா காந்தி படுகொலை புதிய உண்மைகள் அப்படிங்கிறது. ஸோ இது மகாத்மா காந்தியினுடைய படுகொலைகளை பற்றிய இன்னும் விரிவாக பேசக்கூடிய ஒரு புத்தகம். பெரிய அளவிலான புத்தகங்களை உங்களுக்கு வாசிக்கிறதுக்கு சிரமமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், அஃப்கோர்ஸ் இங்கே வந்து சின்ன சின்ன புத்தகங்களை கூட அழகாக கொடுத்துருக்குறாங்க. குறிப்பாக மனுசாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்குறாங்க. திருமணங்கள் ஓதப்படக்கூடிய மந்திரங்களை பற்றி தான் நான் இனிமேல் தான் படிக்கணும். ஏற்கனவே படித்த ஒரு புத்தகம் ரகசிய புத்தகம் அப்படின்னு, அது அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ இந்த துணிவு பணம் வந்துருக்குது, அதில் வந்து பேசுகிறாங்க இந்த வங்கிகள் எப்படிலாம் சீட் பண்ணாங்க அப்படிங்கிறத, இதெல்லாம் அதில் சொல்லியிருக்கிறாங்க. வங்கிகள் சீட் பண்ணுறது மட்டுமல்ல, நாம் எதற்காக ஓடிட்டுருக்கோம், என்ன பண்ணிட்டுருக்கோம், நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற விஷயங்கள் இல்லையா, நம்முடைய குடும்ப உறவுகளுக்குள்ளே நாம் என்னவாக இருக்கணும், பொது வெளியில் நாம் பகுத்தறிவோடு ஒன்றை எப்படி பகுத்தாய வேண்டும் அப்படிங்கிறத பற்றி பேசிய புத்தகம் ரகசிய புத்தகம். நீங்கள் பெரிய புத்தகங்களை வாசிக்கிறது உங்களுக்கு சிரமமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், சிறிய அளவிலான புத்தகங்களை வாங்குங்க, ஒரு உறுதி எடுங்க, ஒரு புத்தகத்தை வாசிச்சு முடித்த அப்புறம் புதிய புத்தகங்களை வாங்குங்க. அது வரைக்கும் புதிய புத்தகம் வாங்கக்கூடாதுன்னு நினைச்சிங்கன்னா, பலரும் ஆர்வத்தில் நிறைய புத்தகங்கள் வாங்கிடுவோம், ஆனால் வந்து வாசிக்கிறதே இல்லை. இப்போ கம்பேர் பண்ணி வாசிச்சு பாருங்க, சில புத்தகங்களில் தவறான தகவல்கள் இருக்கும், வரலாற்றை திருத்தி சொல்லக்கூடிய புத்தகங்கள்லாம் இப்போ வர ஆரம்பிச்சிச்சு. அப்போ அதை படிச்சிங்கன்னா அதை அப்படியே நம்பாதீங்க, அதை பற்றிய உண்மையான புத்தகங்கள் என்னங்கிறத தேடுங்க. அது அதெல்லாம் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த புத்தக கண்காட்சியில் நான் வாங்கியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான புத்தகங்கிறது ஆர்எஸ்எஸ் பற்றி விஜயசங்கர் எழுதிய புத்தகம், ஏஜி நூறானியுடைய மொழிபெயர்ப்பு. அது ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்த புத்தகம், இந்த புத்தக கண்காட்சியில் வாங்கியிருக்கிறேன். ஏன்னா நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்த ஒரு புத்தகம் இந்த புத்தக கண்காட்சியில் நான் வாங்கினது. திருக்குறளுக்கு நாவலர் நெடுஞ்செழியன் எழுதிய உரை, அது ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன், இம்முறை அதையும் வாங்கியிருக்கிறேன். இதெல்லாம் வாசித்து விட்டு அடுத்த முறை முடிந்தால் அந்த புத்தகங்களை பற்றிய கருத்துக்களை உங்களோட பகிர்ந்தேன். நன்றி தோழர். நீங்கள் ஒரு பரந்துபட்ட பார்வையை சொல்லிட்டீங்க, ஏன் வாசிக்கணும், வரலாற்று தேவை என்ன, திருப்புகளை எப்படி பார்க்கணும், நல்ல அனுபவம். நன்றி தோழர். நன்றி தோழர்.